டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய துக்கமான சோகமான ஒரு நாள் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோக தினம் தான். நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காங்க. இது வந்து உடல்நிலையில் காரணமாக சொல்லப்பட்டாலும் அவர் வந்து அவருடைய இழப்பு வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஒரு வீரமிக்க ஒரு ஆண்மகன் அவர். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரு பெரும் கட்சிகள் மட்டும்தான் மாற்றி மாற்றி கொள்ளையடிக்கணும் ஆட்சி செய்யணுங்கிற இந்த நேரத்தில் அதை எதிர்த்து களம் கண்டவர், அதில் சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகங்கிற கட்சியே எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத அளவுக்கு அதை காலி பண்ணிட்டார். திமுகவை காலி பண்ணி அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து சட்டசபை எதிர்கட்சி தலைவராகவே அமர்ந்தார். அதனால் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலானவர். இன்னும் இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்றாக மக்கள் வந்து அவரை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. மக்கள் மத்தியில் அவருக்கு பதிவானார். அது காரணம் அவருடைய துணிச்சல் மிக்க நடவடிக்கைகள். என்ன இருந்தாலும் எழுதும் வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசியல்வாதி, நேர்மையானவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது வந்த பிறகுதான் அந்த சங்கத்தினுடைய கடன்களெல்லாம் அடைச்சார். நடிகர் சங்கமே கடனில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நினைக்கும்போது, நடிகர் சங்கம் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய அளவில் சம்பளம் வாங்கியும் கூட அந்த நடிகர் சங்கம் வந்து கடனில் தத்தளிச்ச அந்த நேரத்தில் அந்த கடன் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். இன்னும் சொல்ல போனால் வந்து நடிகர் நடிகைகள்லாம் வந்து தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியே கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் சட்டம் கொண்டு வந்தார். கொண்டு வர, அதாவது அவங்க வந்து பேட்டி கொடுக்கறத வச்சு தான் இந்த தொலைக்காட்சிகள்லாம் வளருது, ஆனால் அதனால திரைத்துறைக்கு எந்த நன்மையும் இல்லை, அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வந்து புதிதாக வெளியிடக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து 3 ஆண்டு வரைக்கும் சேட்டலைட் ரைட்ஸை கொடுக்கூடாது, அதுக்கு பிறகுதான் கொடுக்கணும், தியேட்டர் உரிமை இதெல்லாம், அதில் அவருடைய பங்களிப்பும் உண்டு. அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்தபோது அவருடைய நிர்வாக திறன் வெளிப்பட்டது. அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வந்த பிறகு குறிப்பாக அவர் வந்து வட தமிழகத்தில் கோலோச்சிய பாமகவினுடைய ஆதிக்கம் அதிகமான பகுதிகளில் போய் அவர் போட்டியிட்டதாக இருக்கட்டும், இல்லைன்னா அது அவருடைய கொள்கையில் அவர் எடுத்த முடிவில் துணிச்சலோடு நின்னதாக இருக்கட்டும், அது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். அரசியலில் சில சரிவுகள் அவருக்கு வந்தது, உடல்நிலையிலையும் சில சரிவுகள் வந்தது. அவருக்கு நிறைய இடைஞ்சல்களை திமுகலாம் பயங்கரமான இடைஞ்சலெல்லாம் கொடுத்தாங்க. அவருடைய கோயம்பேட்டில் கூடிய அவருடைய கல்யாணம் திருமண மண்டபம், இப்போ அலுவலகமாக செயல்பட்டுக்கூடிய அந்த திருமண மண்டபத்தை டார்கெட் பண்ணி அதை இடிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு வந்து அந்த வரைபடத்தை உருவாக்கி அதை எப்படியாவது இடிச்சிடணுங்கிற ஒரு பகுதியை இடிச்சு தான் முடித்தாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜை இன்னைக்கும் பாருங்கள், அதை அகலப்படுத்தினா அது எவ்வளோ பெரிய பாலம், அதுக்கு அந்த இதுக்கு மேம்பாலம், அதை வந்து கண்டிப்பாக அகலப்படுத்தணும். ஆனால் அகலப்படுத்தினா அது வந்து முரசொலி, அது இருக்கிற இடமே வந்து பஞ்சமி நிலம், அப்படி இருந்த பிறகு கூட அதில் வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால அதை அகலப்படுத்தாமே வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக நார்த் உஸ்மான் ரோட்டில் அதுக்கு மேலே இன்னொரு பாலத்தை போட்டு பண்ணவங்க திமுககாரங்க. இந்த மாதிரி இந்த குறுக்கு வழியிலெல்லாம் பண்ணும்போது அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இடையூறெல்லாம், பல்வேறு இடையூறெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ரெண்டு இதில் நீந்தி நெடிஞ்சு வந்தார். அவரை வந்து ஒரு அரசியலிருந்து ஒதுக்கிறதுக்காக, இல்லைன்னா அவரை புறக்கணிக்கிறதுக்கு, இல்லைன்னா அவரை வலுவிளக்கம் செய்கிறது, கட்சியை உடைச்சதில் வர திமுக பயங்கரமாக செயல்பட்டு அந்த தேமுதிகங்கிற அந்த கட்சியெல்லாம் உடைச்சாங்க. அதையும் தாண்டி அவர் நின்னார். இருந்தாலும் அவருடைய உடல்நிலையின் காரணமாக உடல்நிலை மோசமாகி இந்த மாதிரி ஒரு மரணம்ங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம்தான். இருந்தாலும் பரவலாகவே தமிழகம் முழுக்க அவருக்கு ஆதரவு உண்டு. அவர் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, மற்ற பெருங்கட்சிகள்லாம் இல்லாத இடத்துல கூட அவர்களுக்கு ஆதரவு உருவாச்சுது, வளர்ந்து வந்தாங்க, நல்லா தான் செய்தாங்க. சரி, இதையும் மீண்டும் அந்த தேமுதிக முன்னேறி வரணும். அது திருமதி விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த கட்சியை வழிநடத்த முன்னெடுத்திருக்காங்க. நிச்சயமாக அவங்களும் ஒரு குறிப்பிட்ட இந்த இதுல இருந்து விடுதலை வெளியாகி வந்த இந்த சோகத்திலிருந்து மீண்டும் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி வளரணும், தமிழகத்துக்கு நல்லது செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், பரிபூர்ணமா இறைவன் அடி பாதத்துல வந்து அவருடைய ஆன்மா இளைப்பாறணும். இதை நம்ம வேண்டுதலாக TN News 24 நேயர்கள் சார்பாக நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.